மேஜர் ஹார்ட் அட்டாக் ஏற்படும் சமயத்தில் எவ்வளோ சீக்கிரம் அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்ணி ரத்த ஓட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹார்ட்டோட செயல்திறன் குறையாமல் இருக்கும். எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி மாரடைப்புன்னு வரும்போது ஒரு ரத்த குழாய் 100% அடைபட்டு போயிருக்கும்போது இதை வந்து ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை பண்ணும்போது ரொம்ப டைம் தாமதிக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டியோட சக்ஸஸ் ரேட் ஆல்மோஸ்ட் 98-99% இருக்குது. பண்ணதுக்கப்புறமா அடுத்த நாளே எழுந்திரிச்சு பேஷண்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கிரிதரன், கார்டியாலஜிஸ்ட் ஃப்ரம் நியூ மெடிக்கல் சென்டர். இந்த வீடியோவில் ஆஞ்சியோபிளாஸ்டி யார் யாருக்கு பண்ணணும், அது பண்ணிக்கிட்டால் என்னென்ன ஃபாலோஅப்பில் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி இந்தியாவில் ஆஞ்சியோபிளாஸ்டி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 1.7 லட்சம் பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆஞ்சியோபிளாஸ்டியை பற்றி போகிறதுக்கு முன்னாடி ஆஞ்சியோகிராம்னா என்ன, ஆஞ்சியோபிளாஸ்டினா என்னங்கிறத பற்றி எளிமையாக சொல்கிறேன். ஆஞ்சியோகிராம்ங்கிறது ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட், அது வந்து ஒரு பரிசோதனை. இருதயத்தில் ஏதாவது இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கா அப்படின்னு கண்டறியக்கூடிய ஒரு பரிசோதனை. அந்த பரிசோதனையோட முடிவில் இரத்த குழாய் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கலாம், இல்லை அடைப்பு ரொம்ப தீவிரமாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு மிக தீவிரமான அடைப்பு இருக்கலாம். இப்போ மிக தீவிரமான அடைப்பு இருக்கிறவங்களுக்கு ஃபர்தரான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்களுக்கு பெர்க்யூட்டேனியஸாக, அதாவது கை வழியாகவோ தொட வழியாகவோ அடைப்பை நீக்கும் சிகிச்சை தான் ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது. ஆஞ்சியோபிளாஸ்டின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ரத்த தமனி சீரமைப்பு சிகிச்சை, அதாவது இருதயத்துக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னா அந்த அடைப்பை சரி செய்யும் சிகிச்சை பேர் தான் ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது. இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ரெண்டு இதாக அதை பிரிச்சுக்கலாம். ஒன்று எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி, இன்னொன்று எலக்டிவ் ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, அதனால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி தேவைப்படும். இந்த எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, டைம் இஸ் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரத்த குழாய் 100% அடைப்பு ஏற்படும் போது தான் ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் ஏற்படும் சமயத்தில் எவ்வளோ சீக்கிரம் அந்த இரத்த குழாயை ஓப்பன் பண்ணி ரத்த ஓட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹார்ட்டோட செயல்திறன் குறையாமல் இருக்கும், அதனால் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் பண்ணக்கூடிய இந்த எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டியை தான் ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஒப்பீனியன் வாங்குறது இல்லை, தேவையில்லாமல் டைமை டிலே பண்ணுறதை பண்ணக்கூடாது. அந்த சமயத்தில் கூட இருக்கிறவங்க சீக்கிரம் ஒரு டிசிஷன் எடுத்து இந்த இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கிக்கிறது தான் பேஷண்ட்டுக்கு அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வேற எலக்டிவ் ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது நெஞ்சு வலி இருக்கிறதுனாலையோ, இல்லை ஏதாவது மைனர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறனாலையோ, இல்லை ஆஞ்சியோகிராம் வேறு ஏதாவது காரணங்களுக்காக பண்ணும்பொழுது இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டுறதை கண்டறிஞ்சாலும் எலக்டிவ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த எலக்டிவ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம், உங்களுக்கான டைம் நிறையாவே இருக்கும், நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணிக்கலாம். பட் எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி மாரடைப்புன்னு வரும்பொழுது ஒரு இரத்த குழாய் 100% அடைபட்டு போயிருக்கும்பொழுது இதை வந்து ஒரு உயிர்காக்கும் சிகிச்சையாக பண்ணும்பொழுது ரொம்ப டைம் தாமதிக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் ஒரு டிசிஷன் எடுத்து அதை பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேஷண்ட்டுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒன்று கை வழியாகவோ இல்லை தொட வழியாகவோ பண்ணுவோம். யூஸ்வலாக இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது அப்படின்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டியோட சக்ஸஸ் ரேட் ஆல்மோஸ்ட் 98-99% இருக்குது. பண்ணதுக்கப்புறமா அடுத்த நாளே எழுந்திரிச்சு பேஷண்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2-3 நாட்களே அவங்களுடைய வேலைகள்லாம் செயல்பட ஆரம்பிக்கலாம். இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணவங்க முக்கியமான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரைகளை ஒரு நாளும் நிப்பாட்டக்கூடாது. அவங்களோட கார்டியாலஜிஸ்ட்டை கேட்காம அதுவும் முதல் 6 மாதங்கள்லேருந்து 1 வருடம் வரைக்கும் மருந்து மாத்திரைகளை ஒரு நாளும் நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா இந்த ஆஞ்சியோபிளாஸ்டியில் நம்ம உள்ளார இம்ப்ளான்ட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டென்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரின் மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அது மேலே நம்ம இருதயத்தோட இரத்த குழாயில் வளரக்கூடிய செல்ஸ்லாம் வளர்கிற வரைக்கும் அந்த ஸ்டென்ட்டுக்குள்ள த்ராம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சகதி சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி எதுவும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு தான் பவர்ஃபுல்லான பிளட் தின்னர் மருந்துகளை வந்து முதல் 1 வருடத்துக்கு கொடுப்போம். ஸோ அந்த முதல் 1 வருடத்தில் அந்த பிளட் தின்னர்ஸ் மருந்தை எக்காரணத்தை கொண்டும் நிப்பாட்டிடக்கூடாது. இது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, உடற்பயிற்சி மேற்கொள்கிறது. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னாக்கா இனிஷியலாக வந்து ஒரு
2 to 3 weeks எக்ஸசைஸ் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இல்லாமல் மற்ற காரணங்களுக்காக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணவங்க ஏர்லியாகவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரிசியூம் பண்ணலாம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, வாரத்தில் 5 நாளாவது 40 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மூணாவது முக்கியமான விஷயம், டயட்டில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு. பர்டிகுலராக இருதயம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க, இல்லை ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கிறவங்க, உப்பு அதிகமாக போட்ட உணவு பண்ணங்களை எடுத்துக்கக்கூடாது. எண்ணெயில் சமைச்ச, எண்ணெயில் வறுத்தெடுத்த பொருட்களை வந்து எந்தளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்தளவுக்கு தவிர்க்கணும். மட்டன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் தாராளமாக ஃபிஷ் எடுத்துக்கலாம், முட்டை எக் எடுத்துக்கலாம். நிறையா காய்கறி கீரை பழங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கணும். நாலாவது விஷயம், ரெகுலராக அவங்களோட பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கணும். ஐந்தாவது முக்கியமான விஷயம், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த 5 விஷயங்களை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா 90 to 95% ஃப்யூச்சரில் திருப்பி எந்த ஒரு அடைப்பும் வராமல் பார்த்துக்கலாம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.